ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசி ஜாலியாக இருந்த எங்கள் குடும்பத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தது. பகத்சிங் என்னுடைய மூத்த மகன், அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எங்கள் டாக்டர் சொல்லிட்டார். நான் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் கொஞ்சம் பயம் வரும். அதனால் இவன் என்னை விட்டுட்டு ரோட்டில் போகும்போது என்னை விட்டுட்டு ஓடக்கூடாது, எனக்கு தெரியாமல் ஒளிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் நிறையா சொல்லுவேன். கொஞ்ச நாள் பிறகு நான் ஒரு முறை அவரை வந்து ஒரு முறை சொல்ல முடியாது அடிக்கடி நோட் பண்ணியிருக்கேன். அவர் யூரின் போகிற டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு நான் மட்டும் நோட் பண்ணலை. ஃபஸ்ட்டாக நோட் பண்ணது வந்து எங்களோட வீட்டில் இருக்க ஆயமா தான், அவங்க தான் என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்னாங்க இப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நானும் கவனிக்க போது ஓகே ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்குதா அப்படின்னு நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ராஜிதேன்னு சொல்லிவிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தது. அதுக்கப்புறம் பகத்சிங்கை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் பார்த்தாரு, பார்த்துட்டு பார்த்த உடனே இது ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு. அதை எங்களால் தாங்கவே முடியல, முதல்ல புரிஞ்சிக்க முடியல. அவனுக்கு எதுக்கு ஆப்ரேஷன், இது பண்ணணுமா இல்லை வேற எங்கேயா காட்டலாம், இது போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, அதை என்ன உடனே ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பயப்படுவான், ஊசிக்கே பயப்படுவான், இவனுக்கு ஆப்ரேஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா பேசி அதுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தோம். அதுக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. முதல்ல இதை பற்றி நாங்கள் யாருக்கும் சொல்லலை, எங்கேயும் பதிவு பண்ணலை. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய என்ன பெத்த அப்பா அம்மாக்கே நான் அதை சொல்லலை, அவங்க பயந்துருவாங்கன்ட்டு. அப்புறம் ரீசெண்டாக பேசும்போது நானும் கவிதாவும் முடிவு பண்ணோம், இல்லை இதை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு வந்தது நாளைக்கு இன்னொரு குழந்தைக்கும் வரலாம். இதை ஒரு விழிப்புணர்வு செய்தியை எல்லாருக்கிட்டையும் பகிரணும்னு நினச்சோம். ஸோ ஆனால் அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் போல்டாகவே இருந்தேன். ஏன்னா ராஜ் சொல்லியிருந்தா நீ வந்து கவலைப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ காட்டிக்காத, ஏன்னா அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த யூரின் போகிற அந்த முனைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் ஃபோர் ஸ்கின் மூடி இருந்தது, அந்த ஸ்கின் அதிகமாக இருக்குது. அந்த ஃபோர் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். முஸ்லீம்ஸ் வழக்கமாக பண்ணுவாங்கள்ல சுன்னத்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அது ஹைஜீனான விஷயமும் கூட. அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவல் சர்க்கம்சிஷன் மாதிரி சில நிமிட ஆப்ரேஷன், குயிக்காக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணோம். ஸோ ரொம்ப சிரித்து அவரை நல்ல விளையாடலாம் வச்சு அப்படி தான் இருந்தோம். எங்களோட எந்த பயத்தையும் பகத்சிங்கிட்ட காட்டிக்கல, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், அவரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம். போயாச்சு, அட்மிஷன் போட்டாச்சு, கையில் நரம் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறாங்க. அவரை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆப்ரேஷன். அந்த பெட்டில் இருந்து கூட அவர் வந்து மோட்டிவேட்டடாக இருந்தார். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு குட்டி சேனல், டம்மி சேனல் ஒன்று வச்சுருக்கிறோம், அதை பற்றிலாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் வந்து அந்த செகண்ட் வீடியோலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நம்ம பிடிஆர் சேனலுடைய பகத்சிங் அவருக்கு கையில் ஊசி குத்தி ட்ரிப்ஸ் ஏற்றி இருக்கிறாங்க. ஹாய் பகத்சிங், ஹவ் ஆர் யூ? ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு உடம்பு சரியாக வெளில வாங்க, பாய். அப்புறம் அந்த டைம் நெருங்க நெருங்க நான் வெளியில் காட்டிக்க வெளியே உள்ளுக்குள்ளே பயங்கர பயம். எங்கே சினிமாலாம் வர மாதிரி பாதி ஆப்ரேஷன் லெவலில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம், ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே போனோம், ஆப்ரேஷன் தேட்டர் போகும்போது அதே மாதிரி மூணு குழந்தைகள் அன்றைக்கி வந்து உள்ளே கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போன பிறகு நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ராஜ் அழுதுட்டார். அவர் அழுது பிறகு தான் எனக்கே தோணுச்சது, நான் அழக்கூடாது, எனக்கு கண்ணீர் வர மாதிரி இருந்தது, நான் பெசாமல் இருந்துட்டேன். ஏன்னா இவர் தான் எனக்கு சொன்னார் அழக்கூடாது, தம்பி பார்த்தாருன்னா ஒரு மாதிரி ஆகிடுவான் அப்படின்ட்டு. ஸோ நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். இவரை பார்த்தா இவர் அவனை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போன உடனே இவர் அப்படியே கண்ணால் கண்ணீர் கொட்டுது. அது ஃபஸ்ட் டைம் நான் அப்படி அழுது பார்த்தது பகத்சிங். இந்த பிள்ளைகள் விஷயத்தில் இவர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு மாதிரி எனக்கு இருந்தது. அப்போ தான் எனக்கே ஒரு ஐயோ அப்படின்னு, ஏன் அது பெரிய விஷயமா இல்லையான்னு எனக்கு, அதாவது சாதாரண விஷயம் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ஒரு சிம்பிளாக முடிய போகிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அதில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரிய வந்தது. அனஸ்தீஷியா தர அந்த டாக்டர் வந்தார், அவரும் நல்லா சிரிச்சு பேசி பகத்சிங் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் கை காட்டிக்கிட்டே அப்பா இங்கே இருங்க எங்கே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவன் உள்ளே போனது வந்து இன்னும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருந்தது. உள்ளே போயிட்டான், கதவை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாதி ஆப்ரேஷனில் நினச்ச மாதிரியே டாக்டர் வெளில வந்து டக்குன்னு உள்ளே கூப்பிட்டாரு. எனக்கு திக்குன்னு சொல்லிட்டு அப்போ ராஜ் தான் போய் பேசினார். என்ன பேசினாங்கன்னு கூட அந்த நேரம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா யாரையுமே கூப்பிடலையே, எங்களை மட்டும் கூப்பிட்றாங்க, என்னதான் இருக்கும் அப்படின்னு அந்த பயம் வந்து, அதாவது அன்றைக்கி நடந்த விஷயம் எதுவுமே இப்போயும் மறக்கவும் முடியாது. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு முதல்ல பயப்படாதீங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம், நம்ம நினச்ச மாதிரி இது ஈஸியாக முடிகிற ஆப்ரேஷன் கிடையாது, அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார்.
டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த டாக்டருக்கே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அது மூடி இருக்கிற ஒரு பகுதி இல்லையா, அந்த ஃபோர் ஸ்கின், அதை வந்து அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அந்த துவாரம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி, அந்த கிளாண்டுலார் கார்டேம்பாங்க டெக்னிக்கலாக, ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம போக வேண்டாமே, அது வந்து உள்ளே வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு உடனே ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணி அங்கேயே அதை ரெக்டிஃபை பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் பாட்டம் லைன் என்னென்னா, நம்ம நினச்ச மாதிரி அது ஈஸியான ஆப்ரேஷனாக முடியல. அன்றைக்கி ஈவினிங் அவர் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது, சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு வர முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் அனஸ்தீஷியாவில் இருக்கணும், அவரால் அடுத்த சில நாட்களுக்கு பாத்ரூம் போக முடியாது. அதனால் அவருடைய யுரேத்ரா உள்ளார டியூப் வச்சு, இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அது மாதிரி அவருக்கு ஒரு யூரின் பேக் வச்சு, அதோடு அவர் வந்து கொஞ்சம் நேரம் அல்லது கொஞ்சம் நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட சரி பையங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படி கொண்டு வந்து அப்படியே அந்த பெட்டில் போட்டாங்க. கொஞ்ச நேரம் அவன் மயக்கத்துலேயே இருந்தான். அந்த ஹோல் நைட்டு வந்து எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மயக்கம் தெளிஞ்சு அவன் முழிக்க ஆரம்பித்தான். எப்போலாம் முழிக்கிறானோ அப்போலாம் அந்த வலி தாங்காமல் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தான், கத்த ஆரம்பித்தான். அவனுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக நான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை வெளியில் காட்டிக்காமல். அதை நான் அந்த இரவு எனது வாழ்க்கையினுடைய மிக துயரமான ஒரு இரவு. பகத்சிங் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிச்சு கொண்டு வந்த பிறகு நைட் பூரா ராஜ் முழிச்சே இருந்தார். அப்பப்போ நான் முழிச்சுதான் இருந்தேன், அதனால என்ன அறியாமல் நான் தூங்கிட்டேன். திடீர்னு திடுக்கிட்டு பார்ப்பேன், தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ராஜ் அப்படியே முழிச்சு அவனை பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவன் வந்து ஒரு வலியில் அப்பப்போ கத்துவான், அது வந்து மறக்கவே முடியாது. எந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து, அதாவது பிள்ளைகளோட அந்த வலி யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு வந்தது எனக்கு செஞ்சு ட்ரை பண்ணியா, சரியா ஒன்றும் ஆகாது, குட்டி பார்க்கும். பகத்சிங்க்கு இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் பேசி பார்த்தேன். பார்க்கும்போது இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய சின்ன பசங்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஆனால் அது வந்து நம்ம பிறகு பார்த்துக்கலாம். ஏன்னா யாருக்குமே வந்து இந்த ஏஜில் ஆப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் உண்மையிலேயே எந்த பேரண்ட்ஸும் தாங்கிக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி போடலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட செய்யலாம் அப்படின்ட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் அப்படி தள்ளி போட்டுறாதீங்க. இது வந்து இந்த ஏஜ்லேயே கரெக்டாக பண்ணிட்டா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மனசளவுலேயும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத எங்களுக்கு டாக்டரும் சொன்னார். இது வந்து ஒரு ஏஜ் கடந்து நாங்கள் பண்ணவே கூடாது, இந்த வயசுலேயே பண்ணிட்டா ஒரு குறிப்பிட்ட வயசில் அவங்களுக்கு அது மறந்துடும், ஸோ அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கோ அப்படி எதுவும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தள்ளி போடாமல் எதையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா அந்த பைப் விலகிடக்கூடாது, பாத்ரூம் போகும்போது அவனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்கப்புறமேட்டு அது அந்த தையல் விலகிடக்கூடாது, இப்படி நிறைய பயம் இருந்தது. அந்த ஹோல் நைட் நானும் கவிதா வந்தால் பக்கத்துலேயே இருந்தோம், அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அடுத்த நாள்லேருந்து நாங்கள் வேறு வழியில் மனசை கல்லாக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனோட பேச ஆரம்பிச்சிட்டோம், அவனை பாட வச்சோம், அவனை நல்லா பேச வச்சோம், அவனை சாப்பிட வச்சோம். அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவர் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தார். அதன் பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம், வீட்டுக்கு வந்தோம், ஒரு ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டார். அதன் பிறகு இறைவன் அருள், பகத்சிங்குடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்க அம்மாவுடைய ஒரு நல்ல கேர் அண்ட் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தார். வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ கூட்டு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே அவர் ஸ்கூலுக்கு போகலான்னு டாக்டர் சொல்லிட்டார். உடனே அவரை கூப்பிட்டு போய் அவரை வந்து அவருக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து, மறுபடியும் நம்ம குழந்தை வந்து ஒரு ரெண்டு வாரம் பெட்டிலேயே இருந்த குழந்தை துள்ளி குதித்து ஸ்கூலுக்குள்ளார ஓடும் பொழுது உலகத்திலே அதை விட ஒரு நிம்மதி வேறு எதுவுமே இல்லைங்க. அதை பார்க்குற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து டாக்டர் நடேசன், அதுக்கப்புறம் டாக்டர் பாலகோபால், அங்கே இருந்த நர்சஸ் எல்லாருக்குமே வந்து எங்களோட நன்றிகளை சொல்லிக் கொண்டோம். ரொம்ப நல்லா கவனித்தாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
சின்ன வயசுலேருந்தே இப்போ எல்லாருமே பேம்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஆற்றுலையும் மண்ணிலையும் சேர்த்துலையும் புரண்டு விளையாண்டுருப்போம். சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தவங்க கூட ரோட்டில் அப்படி போய் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடி அப்படியே புழுதி பறக்க தான் விளையாடி வந்திருப்போம். பட் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து அவங்க வேர்க்க வரைக்கும்லாம் விளையாடுறது கிடையாது, பேட்டரி தீர வரைக்கும் தான் விளையாடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மாறி வரக்கூடிய இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் வந்து இதை போன்ற புதிய புதிய பிரச்சனைகள் வர்றது இயல்பு தான். பட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். அடிக்கடி இந்த 5 வயது வரைக்கும் தடுப்பூசிகளுக்காக இப்போலாம் ஒரு ஃபைல் போடுறாங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். நிறைய பேரண்ட்ஸு 3 வயசு வரைக்கும் தடுப்பூசி பயங்கரமாக போடுவாங்க, அடுத்த 2 வருஷம் போட்டு விட்டுருவாங்க, அதை விடாமல் போகணும். அதே மாதிரி பீரியாடிக்கலாக பீடியாட்ரிஷியன் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்ககிட்ட போயிட்டு அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி கர்ப்பமாக இருக்கிற பொழுது ஒரு கருவு உருவாகுகிற பொழுது எப்படி அது வந்து கேர்ஃபுல்லாக எல்லா மாதமும் போயிட்டு கரெக்டாக செக்அப் பண்ணுறோமோ, அதே மாதிரி குழந்தைகள் வளர்கிற போதும் அவர்களுடைய உறுப்புகள் சரியாக வளர்ந்துருக்கா, அவர்களுடைய மனநிலை சரியாக இருக்கா, அவர்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், நம்ம மனநிலை சரியில்லாத ஒரு நேரத்தில் டிசிஷன் மேக்கிங் எடுக்கவே கூடாது. அவன் எப்போ பார்த்தாலும் கத்தனை ஹைப்பராக இருக்கான், அவனை அடிக்கணும் திட்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு உங்களை விட ஒரு சிறந்த சப்போர்ட், உங்களை விட ஒரு சிறந்த மெடிசன் இருக்கவே முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய அன்பு மட்டும்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்தும் அந்த குழந்தைங்களை வெளில கொண்டு வர முடியும்.